தமிழகத்தில் திமுகவின் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பின்னர் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். இவரது மறைவிற்கு பிறகு இரண்டாக பிரிந்த அதிமுக கட்சியை ஒன்று சேர்த்து வலிமை மிக்க கட்சியாக உருவாக்கியவர் செல்வி ஜெயலலிதா. அப்போது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு துணிவுடன் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஆவார். தமிழக அரசியல் வரலாற்றில் ஆணாதிக்க அரசியலை மிரள வைத்து இந்திய அளவில் மாபெரும் சாதனை படைத்தவர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் மீண்டும் அதிமுகவில் விரிசல். பல்வேறு கட்ட சோதனைகளை தாண்டி பிரிந்து நின்ற ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ ஒன்று சேர்த்து மீண்டும் அதிமுகவை வலிமைமிக்க கட்சியாக கொண்டு செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பிரதமர் மோடியுடன் நட்பில் இருந்தபோதும் கூட அதிமுகவை தனித்தே செயல்பட வைத்தவர் ஜெயலலிதா. இன்று அதே நிலைப்பாட்டினை எடுத்து வருகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். மாநில அரசை பாதித்த திட்டங்களில் சமரசம் இல்லாமல் எதிர்த்தவர் ஜெயலலிதா. இதன் மூலம் மக்கள் ஜெயலலிதாவின் ஆளுமையை பாராட்டினர். மத்தியில் ஆளும் பாஜகவுடன் தமிழக அரசு நட்புடன் இருந்தாலும் தமிழக மக்களை பாதிக்கும் திட்டங்களை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளது குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்தாலும் ஜெயலலிதாவின் ஆளுமையும் திட்டங்களும் இந்த தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும். இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி வெல்வது உறுதி என்கிறது அரசியல் ஆய்வுகள். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.